நான் யார் அப்படின்னு சொன்ன ரமண பகவான் அது என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுது. நான் யார், நான் அப்படிங்கிறது ஒரு அகங்காரம், ஆணவம், தன்னுள்ள இருக்கிறது. அந்த நானை நீக்கினாக்கா நம்ம இறைவன் பேரில் கிடைக்கும், அவர் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஐயா. அப்போது அந்த நான் யாருன்றது வேறு ஒரு இதுவில், நான்ன்றது ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து நான்ன்றது அகங்காரமாக ஆன்மாவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம், நான்ங்கிறது எப்போ தருதுன்னு சொல்லி சொன்னால், ஆன்மாங்கிறது நித்திய வஸ்து, அது அழிவே கிடையாது, அது தன்னை காட்டிக்கிட்டதே இல்லை. அப்போ அது தன்னை ஏதாவது நான்ட்டு ஏதாவது காட்டிச்சுன்னு சொன்னால், ஆன்மா வந்து தன்னை ஒரு காலமாக நான்னு சொல்கிறதே இல்லை. அதனால் ஆன்மான்ட்டு ஒன்றா இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை, ஆன்மா இருக்குது ஆனால் தன்னை இருக்கிறதாக காட்டிக்கிறதே இல்லை. எல்லாமே ஆன்மாவுடைய வெளிப்பாடாக எடுத்துக்கிடலாம். ஆனால் இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்னு சொல்லி சொன்னால், நினைவுகள் தான் நான்கிறத கொண்டு வருது. ஆனால் அந்த அந்த நான்கிறது மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசுன்னுட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம நாக்கு இருக்குது, அந்த நாக்கு வந்து இருக்கிறது தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இனிப்பை நாக்கில் போட்டிங்கன்னு சொன்னால் இனிப்பாக தெரியும், கசப்பை போட்டிங்கன்னா கசப்பாக தெரியும். அப்போ நாக்கினுடைய தன்மை வந்து இனிப்பாக கசப்பான்னு சொன்னால் அது இனிப்பும் கிடையாது கசப்பும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இனிப்பையோ கசப்பையோ போடாத நேரத்தில் அந்த நாக்கு இருக்கிறதே தெரியாது. அதே மாதிரி எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது தான் ஆன்மாங்கிறது. ஆன்மாங்கிறது நம்மளோட உயிர் சக்தி, அந்த ஆன்மா வந்து இருக்கிறது தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் எல்லா அனுபவங்களாக வர்றதும் அந்த ஆன்மா தான். இப்போ நான்ட்டு வர்றது ஒரு ஆன்மா தான், நினைவாக வர்றதும் ஆன்மா தான், நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனுமே ஆன்மாவுடைய எமோஷன் தான். ஆனால் அதுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட குவாலிட்டின்னு சொல்லி ஒரு அம்சமே கிடையாது. அதனால் நான்ங்கிற உணர்வுகள் எல்லாமே வந்து போகக்கூடிய ஒன்றுன்னுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டா போகும்.